ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினா சமையல். என்னங்க பேரே புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே இனிமேல் உங்கள் லைஃப்பில் புதுசு தாங்க. டெய்லி வீட்டில் ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சா? இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க. ஒவ்வொரு நாளும் புதுப்புது டிஷ்ஷோட புது புது சுவையாக டேஸ்ட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டை தேடி வந்து நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உக்காராதாங்க பார்க்க போறோம். பேரே இவ்வளவு டிஃபரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? டேஸ்ட் ரொம்ப சுவையா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உக்கார செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாசிப்பருப்பு வறுத்துட்டு வேக வைத்து எடுக்கணும். எந்த கப்ல பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லா அளவையும் எடுத்துக்கோங்க. 2 கப் ஜீனி, 1/2 முடி தேங்காய் திருவியது, 1/4 கப் ரவை, 1/4 கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு நெய், தேவையான அளவு உப்பு, வாசனை காண்டி ஏலக்காய் தூள். இப்ப உக்காரா எப்படி செய்யலாம் பாக்கலாமா? கடாய் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்ய சேர்த்துக்கோங்க. கடாய் சூடு வந்ததுக்கு அப்புறம் நெய்ய சேர்த்து அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. 2 செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட ரவையையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொன் முறுவலா பண்ணிக்கோங்க. அடுப்ப சிம்ல வச்சு நல்லா மணம் வர வரை நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட தேங்காய் பூவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. தேங்காய் நிறம் மாற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அதோட பச்சரிசி மாவையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம வேக வைத்த பாசி பருப்பையும் அதோட சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்துட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஜீனியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பாகு பதம் வர வரையும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகுற வரையும் நல்லா கிண்டுங்க. கடாயில ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இறக்க போகும்போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.